பெண்கள் இன்று சாதிக்காத துறைகளே இல்லை என்று சொல்கின்ற அளவிற்கு சகல துறைகளிலும் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் சாதிக்கின்றனர். உலகமெங்கும் பல தொழில் நிறுவனங்களை பெண்கள் தலைமையேற்று வெற்றிகரமாக நடத்தி வருகின்றார்கள். அப்படியான ஒரு வெற்றிகரமான பெண் தொழிலதிபர் தான் பிரபலமான ஒரு நிறுவனத்தினுடைய துணை நிறுவனர் கேசல் ஆலாக். ஒரு தனியார் தொலைக்காட்சியினுடைய நிகழ்ச்சி மூலமாக பிரபலமான ஒரு தொழில் அதிபராக அறியப்பட்டாலும் அதற்கு முன்பே தன்னுடைய தொழிலில் தனது முத்திரையை பதித்திருக்கின்றார் கேசல். இந்தியாவின் ஹரியானா மாநிலத்தின் குழ்கிராமம் நகரத்தைச் சேர்ந்த இந்த பெண் நடுத்தரமான ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவர். தன்னுடைய பள்ளி படிப்பு முழுவதையும் ஹரியானாவின் படித்த இந்த பெண் 2010 பஞ்சாப் பல்கலைக்கழகத்தில் கணினி துறையில் பட்டப்படிப்பை முடித்தார். நவீன ஓவியம் மற்றும் வடிவமைப்பு கலை பற்றிய தன்னுடைய உயர்கல்வியை அமெரிக்காவினுடைய நியூயார்க் அகாடமியில் 2013 நிறைவு செய்தார். 2008 முதல் 2010 வரை NIIT நிறுவனத்தில் ஒரு பயிற்றுனராக வேலை செய்த இந்த பெண் பலருக்கும் கணினி மென்பொருள் மற்றும் நிரல்களை கற்றுக் கொடுத்தார். இந்த வேலைக்கு அவருக்கு கிடைத்த மாத சம்பளம் 1200 ரூபாய் மாத்திரமே. 2016 தனது கணவரோடு சேர்ந்து ஒரு நிறுவனத்தை தொடங்கினார். அந்த சமயத்தில் அவர் ஒரு கற்பிணி என்பதும் இங்கே முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. சுற்றுச்சூழல் மீது இவருக்கு இருந்த ஆர்வத்தின் காரணமாக இந்த சுற்றுச்சூழலுக்கு எந்த வகையிலும் பாதிப்பு ஏற்படாத வகையில் இளம் தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ஆரோக்கியம் சார்ந்த பொருட்களை தயாரித்து தனது நிறுவனத்தின் மூலமாக விற்பனை செய்து வந்தார். இவரின் நிறுவனம் மறுசுழற்சி செய்யும் வகையிலான இயற்கை மூலப்பொருட்களை பயன்படுத்துவதில் அதிக கவனம் செலுத்தியது. இன்று சந்தையில் கிடைக்கும் பெரும்பாலான குழந்தை நல பொருட்களில் நச்சுப் பொருட்கள் சேர்க்கப்படுகின்றன. இதனால் எங்கள் குழந்தைகளுக்கும் நாங்கள் அமெரிக்காவிலிருந்து பொருட்களை வாங்கினோம். ஆனால் நீண்ட கால நோக்கில் இது சாத்தியமற்ற ஒன்று என்பதை உணர்ந்த நாங்கள் இந்த நிறுவனத்தை தொடங்கினோம் என்று அந்த நிறுவனத்தினுடைய துணை நிறுவனர் கேசல் கூறுகிறார். முதலில் கிரீம், பாடி லோஷன், ஷாம்பு, மசாஜ் ஆயில், பாடி வாஷ் பொருட்களை இவர்கள் விற்பனை செய்தனர். இவை விலை குறைவாக இருந்ததோடு சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை. மேலும் இவற்றில் எந்த விதமான நச்சுப் பொருட்களும் சேர்க்கப்படவில்லை என்பது முக்கியமான ஒரு விடயம். தற்போது ஆரோக்கியமான குழந்தைகளுக்கான அழகு சாதன பொருட்கள் என 500 மேற்பட்ட பொருட்களை இவர்களுடைய தனியார் நிறுவனம் விற்பனை செய்து வருகின்றது. ஆசியாவிலேயே பாதுகாப்பாக தயாரிக்கப்பட்ட மேட் சேஃப் என்ற சான்றிதழை பெற்ற ஒரே ஒரு நிறுவனம் இவர்களுடைய நிறுவனம் மாத்திரமே. கேசலும் அவருடைய கணவரும் சேர்ந்து இந்த தொழிலுக்காக 75 லட்சம் ரூபாயை முதலீடு செய்தனர். இப்போது இவர்களினுடைய சொத்து மதிப்பு 35,000 கோடி என்பது அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியிருக்கிறது. ஆரம்பத்தில் ஆன்லைன் மூலமாக விற்பனை செய்து வந்த இவர்கள் தற்போது சில்லறை வணிக கடைகள் மூலமாகவும் தங்களுடைய பொருட்களை விற்பனை செய்கின்றனர்.